நல்மேப்பன் குரலேயர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும்
தனித்தனியாக குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நமது ஆலயத்தின் தம்பி தங்கைகள் வாலிபர் ஞாயிறாக, வாலிபர் பண்டிகையாக இந்த நாளை ஆசரித்து வருகிறார்கள். அவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானத்துக்குரிய வேத வசனம் மார்க்கெழுதின சுவிசேஷம் 5:2 முதல் 6 முடிய. அவர் படவிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளையும் முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு மனுஷன் என்று 2 சொல்லப்பட்டிருக்கிறது. 4 அவன் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அவனை ஒருவராலும் அடக்கக்கூடாதிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு முதிர் வயதுள்ள ஒரு மனுஷன் என்று நாம் இதை பார்க்க முடியாது. ஒரு நடுத்தர ஒரு மனிதனாக இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு வாலிபனாக அவன் இருக்கலாம் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். இந்த மனிதனுடைய நிலைமையை இங்கு வேதம் தெளிவாக இங்கு அடையாளப்படுத்துகிறது. அவனுக்குள் அசுத்த ஆவி இருந்தது என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அசுத்த ஆவியின் அடையாளம் என்ன என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது, அவன் பிரேத கல்லறையிலே இருந்தான். அவன் கட்டப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தான். சுதந்திரமாக அவனால், ஒரு சாதாரண மனிதனாக அவனால் வாழ முடியாதபடி, அவனை இன்னொன்று உலகத்தின் அதிகாரம் அவனை கட்ட வேண்டிய ஒரு நிலை, அவனை அடக்கி வைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனால் அவனை யாராலும் அடக்க முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து அவன் அந்த பிசாசினுடைய அந்த அசுத்தாவினுடைய நிலையை நாம் பார்க்கிறோம். இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இங்கே அசுத்த ஆவி உடைய மனுஷனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன், ஒரு வாலிபன் இருக்கிறான். அவனுக்குள் அசுத்த ஆவி இருக்கிறது. அவனை சுதந்திரமாக விட முடியவில்லை. அவனை கட்டி வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த கட்டுகளையும் அவன் உடைத்து விடுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் இரவும் பகலும் கூக்குரலிடுகிறவன், கல்லறைகளில் சுற்றி திரிகிறவனாகவும் அவன் இருந்தான். எனக்கு அருமையான இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, விசேஷமாக வாலிப தம்பி தங்கைகளே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்று அநேக வாலிப தம்பி தங்கைகள் தன் வீட்டில் தரித்திருப்பதை விரும்புவதில்லை. ஆலயத்திலே தன் குடும்பத்தோடு வந்து கர்த்தரை பணிந்து கொள்வதை விரும்புவதில்லை. எப்பொழுதும் தன்னுடைய நண்பர்களோடும் உலக பிரகாரமான காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதிலேயுமே அதிக ஆர்வம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தன்னை காயப்படுத்துகிற அநேக செயல்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே நாம் பார்க்க முடியும். எந்த ஒரு தம்பி தங்கையோ
தன்னுடைய தாய் தகப்பனோடு தன்னுடைய சொந்த பந்தங்களோடு தன் நேரத்தை செலவிட விரும்பாமல், அது மாத்திரமல்ல ஆலயத்திலே குடும்பத்தோடு செல்ல விரும்பாமல் ஆலயத்திலே ஆவிக்குரிய நண்பர்களோடு இணைந்து செயலாற்ற விரும்பாமல் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவளுடைய நிலை இப்படிப்பட்டதாக தான் இருக்க முடியும். கல்லறை என்று சொல்லுகின்ற பொழுது அது அசுத்தம் நிறைந்தது ஆக அது இருக்கும் என்பதை நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்வோம். ஆகவே இந்த உலகம் இந்த குடும்பத்தை விட்டு வெளியே செல்கிற நிலை, உலகத்தோடு உலக நண்பர்களோடு உலக பிரகாரமான ஒரு சூழ்நிலைகளிலே இன்பமாக சந்தோஷமாக நேரத்தை காலத்தை போக்குவதற்கு விரும்புவது இந்த கல்லறைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆம், அருமையான தம்பி தங்கையே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய நிலை எப்படி இருக்கிறது? இப்படி ஒரு நிலையை கொண்டிருக்கிற தம்பி தங்கைகள் தங்கள் வாழ்க்கையிலே பயந்து கொண்டிருப்பார்கள், கலங்கி கொண்டிருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய உலக பிரகாரமான நண்பர்களோடு அந்த ஐக்கியத்தில் ஈடுபட்டிருக்கின்ற வேளையில் மாத்திரம் மனதிலே ஒரு லேசான ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை அவர்கள் கண்டது போல் இருக்கும். மற்ற நேரங்களிலே இருள் அடைந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே காண முடியும். ஆம், அருமையான தம்பி தங்கையே, ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலை இருக்கிறதோ, இந்த வார்த்தை உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ இயேசு அண்டை வருவாய் என்றால் உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு விடுதலை உண்டு. எல்லாருக்கும் நண்பர்கள் அவசியம்தான், ஆனால் அவர்கள் ஒரு சிலராக இருக்க வேண்டும், அவர்கள் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். உன்னுடைய நாட்களையும் உன்னுடைய நேரங்களையும் வீணடிக்கிற நண்பர்களாக இருக்கக்கூடாது. உனக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறவர்களாக, நல்ல செயலில் உன்னை ஈடுபடுத்துகிறவர்களாக, உன்னுடைய குறைகளை தவறுகளை உனக்கு அடையாளப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள்தான் நல்ல நண்பர்கள். அப்படி ஒரு நண்பர் எல்லாருக்கும் அவசியம்தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு நண்பர் நமக்கு உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து, நம்மில் அன்பும் அக்கறையும் கொண்டவர். அவரிடத்தில் வரும்பொழுது அவருடைய வார்த்தை, இந்த வேத புத்தகம் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இந்த வேத புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது, அருமையான தம்பி தங்கையே, உன் நிலை எப்படி இருக்கிறது என்பதை நீ இங்கே பார்க்கலாம். அதிலிருந்து நீ வெளியே வருவதற்கான வழிகளையும் இந்த வேத புத்தகம் உனக்கு கற்றுக் கொடுக்க. எனக்கு அருமையான தம்பி தங்கையே, இன்று உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் தாயோடும் உன் தகப்பனோடும் உன் சகோதரனோடும் வீட்டிலே உட்கார்ந்து சந்தோஷமாக பேசி நல்ல காரியங்களை சிந்திப்பதற்கு உனக்கு மனமில்லையா? வீட்டிலே தரித்திருப்பதற்கு உனக்கு மனமில்லையா? ஆலயத்துக்கு குடும்பத்தோடு வருவதற்கு உனக்கு மனமில்லையா? ஆலயத்திலே வந்தாலும் அங்கேயும் தனிமையிலே நண்பர்களோடு உட்கார்ந்து ஏதோ ஒரு மூளையிலே அமர்ந்திருந்து ஆலயத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருக்கிறதா? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, என்னிடத்தில் வா, நீ என்னிடத்தில் வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன்னை விடுதலையாக்க விரும்புகிறேன், உன் வாழ்க்கையிலே ஒளியேற்ற நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கல்லறையில் சுற்றி திரிந்த மகன், மலைகளிலே சுற்றி திரிந்த மகன், தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த மகன், இந்த காயம் எதை அடையாளப்படுத்துகிறது? உன் வாழ்க்கையிலே பாவம், துன்மார்க்கமான செய்கைகள், இதுதான் உன்னை காயப்படுத்துவதற்கான செயல். துன்மார்க்கமான செயலும் பாவ சிந்தையும்
உன் வாழ்க்கையை சேதப்படுத்தும், உன் வாழ்க்கையை அழிக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. ஆகவே இப்படி உன்னை நீ சேதப்படுத்தி கொண்டிருக்கிறாயோ, நீ கர்த்தரிடத்தில் வா, கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை விடுதலையாக்குவார். ஆம், எனக்கு அருமையான தம்பி தங்கையே, இந்த உலகம் நம்மை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேராக அழைத்து செல்வதில்லை. இந்த உலகம் பொல்லாங்குக்குள் இருக்கிறது. இந்த உலகம் இருளில் மூழ்கி இருக்கிறது. உனக்கு இந்த இருளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், உன் உள்ளத்தில் இயேசுவை நீ இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவிடத்தில் நீ அனுதினமும் சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய அடிச்சுவடுகளிலே நடக்க உன்னை நீ பலப்படுத்தி கொள்ள வேண்டும், நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் விடுதலையை அடைய முடியும். உன் வாழ்க்கையிலே நீ உனக்குள் அசுத்தாவி இருக்கிறதா இல்லையா என்பதின் அடையாளத்தை, உன்னை அசுத்தாவி ஆண்டு கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதின் அடையாளத்தை நீ இந்த வேத வசனம் சொன்னபடி உன்னை காயப்படுத்துகிற, உன் வீட்டாரோடு அமர்ந்திருக்க கூடாதபடி உன் மனநிலை இருக்கும் என்று சொன்னால், உனக்குள் அப்படிப்பட்ட ஒரு அசுத்தாவியின் கிரியை இருக்கிறது என்பதை நீ அடையாளம் கண்டு கொள்ளலாம். இதனுடைய உச்சமான ஒரு அடையாளம் என்னவென்றால், நீ உன் நண்பர்களோடு சுற்றி உலாவுகிற அந்த உல்லாசமான நேரத்தை தவித்து விட்டு மற்ற நேரம் உன் வாழ்க்கை பயம் நிறைந்ததாக, திகில் நிறைந்ததாக உனக்கு இருக்கும். இதுவே உச்சபட்ச அடையாளம், உனக்குள் பரிசுத்தாவியானவருடைய கிரியை இல்லை என்பதற்கு. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய தம்பி தங்கையே, ஆண்டவர் உன்னை தெளிவாய் அழைக்கிறார். வெளிச்சத்தில் வாழ்வதற்கு உன்னை அழைக்கிறார். பரிசுத்த ஜீவியத்துக்கு உன்னை அழைக்கிறார். மனதிலே அமைதியும் சமாதானமும் சந்தோஷம் நிறைந்த ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் அழைக்கிறார். அதற்கு இயேசுவின் இடத்தில் ஓடி வர வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் இயேசுவினிடத்தில் வந்தால் உனக்கு ஒரு விடுதலை உண்டு என்கின்ற நிலையை நீ அறியாமல் உணராமல் இருந்திருக்கலாம். இன்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உறுதியாக நான் சொல்ல முடியும், ஆணித்தரமாக சொல்ல முடியும், இயேசு வண்டையில் வா, உன் கலக்கம் நீங்கும், உன் பயம் நீங்கும், உன் குடும்பத்தாரின் மேல், உன் பெற்றோர்கள் மீது உனக்கு அன்பும் கரிசனையும் வரும். அவர்கள் உனக்காக படுகிற பிரயாசங்கள், உனக்காக வடிகிற கண்ணீரின் நிலையை நீ உணர முடியும். இயேசு வண்டையில் வா, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஏன் நீ காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? உன்னை ஏன் நீ சேதப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? ஏன் காடுகளிலும் மேடுகளிலும் கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறாய்? எனக்கு அருமையான கர்த்தருடைய தம்பி தங்கையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். உலகத்தில் பிரகாசிப்பதற்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து தான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்புகிற மெய்யான ஒளி என்று. ஆம், எனக்கு அருமையான தம்பி தங்கையே, தம்பி தங்கை மாத்திரமல்ல, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அன்றோட வார்த்தை சொல்லுகிறது அப்படித்தான். பயமும் திகிலுமே உங்கள் வாழ்க்கையாக இருக்கிறதா? உங்கள் குடும்பத்தாரோடு உங்களால் இருந்து சந்தோஷமாய் பேசி மகிழ்ந்திருக்க முடியவில்லையா? குடும்பமாய் சேர்ந்து ஆலயத்துக்கு வருவதற்கு விருப்பம் இல்லையா? நீங்கள் உங்களுக்குள் வேறொரு ஆவியை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவிடத்தில் சொல்லுங்கள், உமது பரிசுத்தாவியை தருவேன் என்று சொன்னீரே, அந்த பரிசுத்தாவி எனக்கு தந்து என்னை அபிஷேகம் பண்ணும் என்று சொல்லி கூப்பிடுங்கள். கர்த்தர் இன்றே விடுதலையை தருவார். பரிசுத்தாவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த பிசாசு பிடித்த மனிதன் ஓடி வந்தான். இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுக்குள் இருந்த அசுத்தாவியை அப்புறப்படுத்தினார். அதற்கப்புறம் அவன் பஸ்திரம் தரித்து
அவன் மிக நேர்த்தியான ஒரு மனிதனாக அவன் மாறினான். 15வது வசனம் சொல்கிறது, இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆம், புத்தி தெளிந்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன் அமைதலோடு உட்கார்ந்திருந்தான் என்று சொல்கிறது. அவன் கட்டுகளெல்லாம் அவிழ்க்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை அடக்குவதற்கான சூழ்நிலை அங்கே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இன்றும் கர்த்தர் அப்படிப்பட்ட நிலையை உங்களுக்கு தருவார். ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரலோக தந்தையே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களோடு என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கையும் நீர் ஆளுகை செய்வீராக. தன்னுடைய வாலிப மகனுக்காக, வாலிப மகளுக்காக ஜபிக்கிற பெற்றோர்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன். எங்களுடைய விண்ணப்பத்தை கேளும். ஆம், தன்னை காயப்படுத்துகின்ற, தன் குடும்பத்தாரோடு அமைதலுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு மனமில்லாத, வீட்டிலே தரித்திருப்பதற்கு மனமில்லாத, ஆலயத்துக்கு வருவதற்கு மனமில்லாமல் இருக்கிற அந்த பொல்லாத ஆவியின் அசுத்த கிரியைகளை நீர் அப்புறப்படுத்துவீராக. யாராக இருந்தாலும் ஆண்டவரே, இந்த வேளையிலே அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள். நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. அசுத்த ஆவி பிடித்து சங்கிலினால் கட்டப்பட்டு ஆண்டவரே காணப்பட்ட மனிதனை நீர் விடுதலையாக்கி அவனுக்கு சமாதானம் சந்தோஷத்தை கொடுத்தீர். பயத்தை நீக்கினீர். அவனை கண்டு மற்றவர்கள் பயந்தார்கள். இதோ இந்த வேளையில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்குவீராக. பயம் திகில் எதுவாயிருப்பினும் அது அகண்டு போவதாக. அதிலிருந்து ஒரு விடுதலை தருவீராக. தன்னை காயப்படுத்துகிற பொல்லாத பாவ சிந்தைகள், பாவ செயல்களிலிருந்து விடுதலை தருவீராக. ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கையும் தன் பெற்றோரை கனப்படுத்தவும், உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவும், அடிச்சுவடிகளில் நடக்கவும் நேர் உதவி செய்வீராக. இந்த உலகம் இருளில் மூழ்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் அந்தகாரத்தினால் நிறைந்திருக்கிறது. அதிலே உம்முடைய பிள்ளைகள் வெளிச்சமாக காணப்பட, உங்களுடைய முகங்கள் பிரகாசிக்க நீர் கிருபை தார. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய பரிபூர்ண நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. லேகியோனை விடுதலை செய்த நீர் இதோ இந்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மகிமையான ஒரு விடுதலையை இந்த வேளையிலே தந்து அவர்களை ஆசீர்வதித்தரலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் வல்லமுள்ள பிதாவே, ஆமேன்.
கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே நீ, இன்று இயேசு வண்டை வாராயோ, சாக ஜீவன் கண்டடைய, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்று உம்மையே சேவிப்போம். மறப்பாய் மேய்ப்பனை மந்தை சீதரும்.